ஆன்மீக சாதகர்களுக்கு வணக்கம். பிண்டாஸ் பாய் கோட்ல டுடேஸ் கோட் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒளி ஒளி புரிதல்கள். இந்த நாள் போட்டிருந்த டுடேஸ் கோட்ல வந்துட்டு சூன்யத்துல இருந்து அந்த ரியலைசேஷன்ஸ் எப்படி கிடைக்கும் சவுண்ட் அண்ட் லைட் ஃபார்ம்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை பத்தியும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க, ஆனா பெரும்பாலானோர் உங்களுக்கு காதுகள்ல கேட்கிற மாதிரி இல்ல உள்ள இருந்து வழி நடத்துற மாதிரி ஒரு சவுண்ட் பேசுற மாதிரி அப்படின்ற மாதிரியும், லைட்டோட ஃபார்ம் ஒரு பெரிய வெள்ளை நிற ஒளி என்ன சுத்தி படர்ந்திருக்கு, நான் அமர்ந்திருக்கிற ரூம் முழுக்க இருந்த மாதிரி அப்படியெல்லாம் நிறைய சொன்னீங்க. பட் ஆக்சுவல் சொன்னது ரொம்ப சிலர் தான், ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் ஒரு 7-8 பேர் மட்டும் கரெக்டான அந்த புரிதலோட வந்திருந்தீங்க. அஃப்கோர்ஸ் யாருக்கு அந்த விஷயம் தெளிவாக புரிந்து அந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தீங்களோ அவங்களோட மெசேஜை நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். ஷேர் பண்ணி இது சரியான புரிதல், அது மாதிரி தவறான சில புரிதல்களையும் வேற கொடுத்துருந்தேன். ஒரு குரூப்ல கொடுத்துருந்தேன், ஒரு குரூப்ல கொடுக்கல. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுடைய எம்டினஸ் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இருந்து ரியலைசேஷன்ஸ் எப்படி நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. வேறு சிலர் இந்த விஷயங்களை உணர்றாங்க, பட் அவங்க வேறு விதமா உணர்றாங்க. யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு டெக்ஸ்ட் மாதிரி ஃபீல் ஆகுது, ஏதோ புக்ல ஃபீல் ஆன மாதிரியான ஃபீலிங் வந்திருந்தது, அப்புறம் வானத்திலிருந்து மேல ஸ்பார்க் வந்து உள்ளுற மாதிரி, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ள சேஞ்சஸ் வந்து நான் ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அன்னைக்கு போட்டு வீடியோலயே சொல்லிருந்தேன், லைட் மூலமா நீங்க உணர்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தேன். நேற்று வாட்ஸ்அப் குரூப்ல சவுண்ட் மூலமா ரியலைஸ் பண்றவங்களையும் சொல்லிருந்தேன், லைட் மூலமா ரியலைஸ் பண்றவங்களை பத்தியும் சொல்லிருந்தேன். லைட் மூலமா ரியலைஸ் பண்றவங்க ஒரு விதமான ப்ராப்ளம் வந்து சொல்லிருந்தாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு குழப்பம் லைட் மூலமா ரியலைஸ் பண்ணும் போது கிடைக்கும், அதனால சவுண்ட்லெஸ் சவுண்ட் அது பெட்டர். அகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண யாராவது ஒருத்தராவது அதை தெளிவாக சொல்வீங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. அதாவது லைட் ஃபீல் பண்ணுறவங்க எல்லாம் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க, சவுண்ட் ஃபீல் பண்ணி அந்த ரியலைசேஷன்ஸ் கிடைக்கிற யாருமே அந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணல. ஆக்சுவலாக லைட் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியலைசேஷன்ஸ் நெற்றி போட்டில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த லைட்டை நீங்கள் எங்கே ஃபீல் பண்ணுவீங்கன்னா நெற்றி போட்டில் ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது சவுண்ட்லெஸ் சவுண்ட் ஃபீல் பண்ணுறவங்க உங்களுடைய அநாகத சக்கரம் பக்கத்தில் அந்த விஷயம் தோன்றுற மாதிரி தோணும். அதாவது நம்ம எம்டி ஸ்பேஸ்ன்னு சூன்யத்தை சொல்ல அந்த சூன்யத்துல இருந்து ரியலைசேஷன்ஸ் நமக்கு பாப் அப் ஆகக்கூடியது வந்து லைட் மூலமா கிடைக்குது அப்படின்னா ஆக்னா சக்கர பகுதியில் கிடைக்கிற மாதிரியான உணர்வும், சவுண்ட் மூலமா கிடைக்குது அப்படின்னா அனாகத சக்கர பக்கத்தில் கிடைக்கிற மாதிரியான உணர்வும் தோன்றும். லைட் பத்தி சொன்னவங்க அகைன் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, நீங்க உணரக்கூடிய விஷயம் உங்களுடைய ஆக்னா சக்கர பகுதியில் கிடைக்குதா அப்படின்றத. அதாவது சவுண்ட்லெஸ் சவுண்ட் ஃபீல் பண்றவங்க உங்களுடைய அனாகத சக்கர பகுதியில் அந்த ரியலைசேஷன்ஸ் கிடைக்குதா அப்படின்றது வந்து கன்ஃபார்ம். இது தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. நன்றி.